ஐயோ இவ வேற வராளே மாமா குட் மார்னிங் மாமா உங்களுக்கு தான குட் மார்னிங் சொல்றேன் குட் மார்னிங் என்ன நட்சத்திரா புதுசா குட் மார்னிங்லாம் சொல்ற இல்ல மாமா உங்க ஷர்ட் பட்டன் பிஞ்சு இருக்கு அத காமிக்கலானே தான் நான் உங்களை கூப்பிட்டேன் ஓ சாரி நட்சத்திரா கவனிக்கல நான் போய் சட்டை மாத்திட்டு வரேன் மாமா மாமா வேணா மாமா நீங்க தான் கிளம்பி வந்துட்டீங்களே அப்புறம் எதுக்கு ரூமுக்கு போறீங்க எங்க போய்டாதீங்க ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் இந்த நட்சத்திரம் எதுக்கு இந்த மாதிரி செய்றா இவர் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் மாமா இருங்க சட்டை பட்டனை நானே சரி பண்ணி தரேன் ஏய் அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கறேன் அட சும்மா இருங்க மாமா பட்டனை சரி பண்றேன்னு சட்டை கிழிச்சுக்காதீங்க இதென்ன பெரிய வேலையா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியே நினைச்சுக்கோங்க இல்ல டெய்லரா கூட நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சொன்னா கேளு நட்சத்திரா வேணா பாத்தீங்களா மாமா வேணுனே என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க ஏ மனசுல எதுமே இல்ல மாமா அதான் என் ரூமுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியுமே அது இல்லாம மாமா இது உங்க லக்கி ஷர்ட் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்காக போட்டுட்டு போறீங்க அதனால இப்படியே போனா நல்லா இருக்காதுல பேசாம விடு நட்சத்திரா இதெல்லாம் நீயே செஞ்சிட்டு இருக்க நானே பாத்துக்கறேன் குடு புரியுது மாமா பட்டன் தச்சு விட நீ என்ன என் பொண்டாட்டியானு நினைக்கிறீங்க அதானே பட்டன் தைக்க பொண்டாட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்ல மாமா நல்ல மனசு இருந்தா போதும் அது ஒண்ணு இல்ல மீனாட்சி சட்ட பட்டன் அறந்துருச்சு அதான் நட்சத்திரா தச்சு கொடுத்தா அவசரத்துக்கு பட்டனை சரி பண்ண இங்க யாரும் இல்ல அதான் நான் சரி பண்ணி கொடுத்தேன் மாமா நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நானே சரி பண்ணிடுறேன் மீனாட்சி என்ன அப்படி பாக்குற உனக்கு ஏதாவது வருத்தமா சச்சே அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நட்சத்திரம் யாரு உங்க அத்தை பொண்ணு தானே அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த தப்பும் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் பிரச்சனை ஏதாவது வந்தா அத ஏன் கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு பட்டன் தச்சு தரேன் சரியா சரி மீனாட்சி தேங்க்ஸ் நட்சத்திரம் மறந்துட்டேன் குட் மார்னிங் என்ன நட்சத்திரம் குட் மார்னிங் குட் மார்னிங் இருக்கட்டும் கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இனியா இனியா அம்மா வர தேடிட்டு இருக்காங்க நான் வர உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் வா போலாம் இனியா என்னாச்சு வாட் ஹேப்பன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அர்ஜுன் ஏன் உடம்புக்கு தான் சரியில்லையா என்னாச்சு இனியா பேசு என்னாச்சு இனியா ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு இல்ல அர்ஜுன் நான் ஒரு கனவு கண்ட அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படுற அளவுக்கு என்ன கனவு கண்ட அர்ஜுன் நம்ம வசுந்தரா செத்து போற மாதிரி கனவு கண்ட அர்ஜுன் அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படியா கனவு கண்ட எப்பொழுதும் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா
அந்த மாதிரி தான் கனவு வரும். எப்படி இருந்தாலும் 3 மாசம் தான் இருப்பானே டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன அர்ஜுன் இவ்ளோ கேஷுவலா சொல்லிட்டீங்க? என்னால தாங்கவே முடியல அர்ஜுன். இனியா இவ்ளோ ஃபீல் பண்றியே, உனக்கு அவ மேல அவ்ளோ? அது என்னவோ தெரியல அர்ஜுன், எனக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வந்தாலும் இப்ப அவளுக்கு வந்திருக்கிற நோயால அவ 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எப்பவும் அவ நினைப்பவே இருக்கு. சின்ன வயசுல பக்கத்து வீடு எழுத்த வீடு குழந்தைங்களோட விளையாடுவோம். அப்பப்போ அவங்க கூட சண்டை கூட போடுவோம். ஆனா திடீர்னு யாராவது ஒருத்தர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரிதான் இதுவும். நான் வசுவ வேத்த மனுஷா பார்க்கவே இல்லை. என் கூட பொறுக்காத தங்கச்சியா தான் நான் பாக்குறேன். நல்ல விஷயம் இனியா. அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன கட்டுப்பாடு இருக்கு? உன் மனசு எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, அவளை காப்பாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு சுலபமா அவளை சாகவே விட மாட்டேன். என்னடா அது, நான் ஒரு பிட்ட போட்டா அர்ஜுன் இப்படி சொல்றாரு? அக்கா எப்ப போய் சேருவா, தின்ன எப்ப காலியாவும் நான் பாத்துட்டு இருக்கேன். இனியா வருத்தப்படாத, என்ன நம்பு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நான் உங்களை ரூம்ல தேடினேன், இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம் வசு? இந்தாங்க, இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இந்த பாவப்பட்ட பிறவியோட 4வது ஆசையை நிறைவேத்துங்க. வசு தயவு செய்து இந்த மாதிரி பேசாத வசு, ப்ளீஸ். அர்ஜுன் சாரிமா, கொஞ்சம் பொங்கிட்டேன், சாரி. வசு அதெல்லாம் வேணாம் வசு, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. கோயிலுக்கு எதுக்கு அர்ஜுன் சார்? இதுல இருந்து ஒரு சீட் எடுத்து படிங்க. இல்ல வசு, இனியா உன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா வசு. அப்படியா இனியா? அப்ப வாங்களே, 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே, சந்தோஷமா இருக்கும். ஐயோ இவ விட மாட்டேங்கிறாளே. அர்ஜுன், வசு ஆசைய கேக்குறால, முதல்ல அந்த சீட் எடுத்து படிங்க, அப்புறமா நம்ம கோயிலுக்கு போலாம். என்னடா இது, திடீர்னு இனியா நம்ம மேல பாசமழைய பொழியறா? ஒண்ணுமே புரியலையே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இனியா இப்ப எதுவும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம். நீ கண்ட கனவு பலிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஓகே? என்ன கனவு வசு? வேணா வசு, நீ தாங்க மாட்டே, வா கோயிலுக்கு போலாம். கடவுளே வசு, என்ன அப்படியே நின்னுட்ட, வா போலாம். யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? வசுந்தராங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரத்தை சொல்லுங்க. பேரு வசுந்தரா, மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இனியா வசுவோட ராசி உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்காக நம்ம ப்ரே பண்றப்போ அவங்க ராசி நட்சத்திரத்தை அவங்க கிட்ட கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டு கோவில்ல ப்ரே பண்றது நல்ல பலனை தரும். அதனாலதான் வசுவோட நட்சத்திரத்தை அவங்களுக்கு தெரியாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் சும்மா பசப்பாத, உன் ட்ராமா எனக்கு தெரியாதா? ஃப்ராடுனாலும் தெளிவான ஃப்ராடு. என்னம்மா பிளான் போடுறா? பூஜை தட்டு கொடுங்கம்மா.
தம்மி வசுந்தரா நீண்ட ஆயிலோட இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணிட்டா போச்சு. ஓம் சக்தி. அம்மா தாயே வாங்கிக்கமா. ஓம் சக்தி. போலாமா? வசு என்ன அர்ஜுன் சார்? கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். யாருக்காக அர்ஜுன் சார்? மேடத்துக்காகவா? இல்ல வசு, உனக்காக தான் வசு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டீங்கல்ல, திரும்ப அன்னதானம் எல்லாம் எதுக்கு? சாமி கிட்ட வேண்டது தனிப்பட்ட பிரார்த்தனை. எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வசு. பல பேருக்கு அன்னதானம் பண்றப்போ அவங்களுடைய பிரார்த்தனையும் நமக்கு சேரும். என்னது இது? அர்ஜுன் வசு விஷயத்துல இவ்வளவு சீரியஸா அக்கறை காட்டுறாரு. வா வசு. வசு, நீயே உன் கையால் அன்னதானம் பண்ண. வணக்கம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. புருஷம் பொண்டாட்டி ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. நீண்ட ஆயுசோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா. அர்ஜுன் சார் எனக்காக ரொம்ப தான் ஃபீல் பண்றாரு. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சா என் மேல நிச்சயமா கோபப்படுவாரே. நீயா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்தணும். எந்த சூழ்நிலையிலயும் அர்ஜுன் சாருக்கோ இல்ல அவரோட குடும்பத்துக்கோ எந்த விதத்திலயும் நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். அர்ஜுன், அர்ச்சனை பண்ணியாச்சு, அன்னதானமும் பண்ணியாச்சு. சீக்கிரமா அந்த சீட் எடுத்து படிங்க. ஏய், ஐயோ, அர்ஜுன் இத படிங்க. ஏய் இனியா, நீ சீக்கிரமா வா. ஏய் 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 வா 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 சீக்கிரமா. எடுத்துட்டு பாரு வசு, உனக்காக எவ்வளவு பண்றா பாரு. ஆமா அர்ஜுன் சார். இவ்வளவு நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கே. அப்பா, ஐயோ, என்ன இனியா வசுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சண்டை எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர.
பரவாயில்ல அர்ஜுன், வசு என் தங்கச்சி மாதிரி. இது அவளோட ஆசை இல்லையா? அவளுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அடுத்த பிட்ட போடுறியா? போடு போடு. இந்தாங்க படிங்க அர்ஜுன். இல்ல இனியா, இது நீ தான் படிக்கணும். படி. வசு, இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வசு, வசு. இனியா, என்னாச்சு? அர்ஜுன், வசு, இந்தாங்க. அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் நடக்க வேண்டும். என்ன இது, நான் அப்படி எழுதவே இல்லையே. அது நடக்க கூடாதுன்னு தானே பிளான் பண்ணி அதுபடி நடந்துட்டு இருக்கேன். இப்படி சீட்டு வருது. எனக்காக உருகுற மாதிரி பில்டப் கொடுக்குறப்பவே நினைச்சேன், இந்த இனியா மீனாட்சி கூட சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை பார்த்துருப்பா. வசு, நீ கிரேட் வசு. என்னடா, வசுவோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டு இருக்கோம், இனியாவோட ஆசையை நிறைவேற்றுறதே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதை நீ ஞாபகப்படுத்தி சரி பண்ணிட்ட. எப்பவுமே எங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீதான் காரணமா இருக்க. இப்போ இதுக்கும் நீதான் காரணமாயிட்ட. பாத்தியா இனியா, வசுக்கு எவ்வளவு பெருந்தன்மனு. இப்படி யாராவது இருக்க முடியுமா? என்ன எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. ஏ இனியா, இரு, உன்னை நான் வச்சுக்கிறேன். ஆமா அர்ஜுன் சார், இதுதான் என்னோட நாலாவது ஆசை. நீங்களும் இனியாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க கல்யாணம் என் கண் முன்னாடியே நடக்கணும். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கணும். ஏன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பனா இல்லையானே தெரியாதுல்ல. ஐயோ, என்ன இவ பிளேட்டை மாத்தி போடுறாளே. நான் எழுதி போட்ட சீட்டை இவ எழுதின மாதிரி காட்டிக்கிட்டாலே, இப்ப என்ன பண்ண போறா? அர்ஜுன் சார், போலாமா? இனியா, வா போலாம். என்ன மீனாட்சி, இவன் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போறா? ஆமாக்கா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு.